திரு மணி, எப்படி பார்க்குறீங்க இந்த பயணம், அதற்கான எதிர்வினைகள் என்ன, தாக்கத்தை உண்டாக்கும் இதெல்லாமே? நீங்கள் இல்லை, இதை வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்கை மட்டும் பார்க்கக்கூடாது, மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபிகர்ஸ் படி 160 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், டபுள் த ஃபிகர்ஸ் இருக்கும். 50,000 பேர் சொந்த நாட்டிலேயே வந்து அகதிகளாக மாறியிருக்கிறார்கள். மணிப்பூருக்கு போக வேண்டிய அமித்ஷாவுக்கு ராமேஸ்வரம் வர வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் தேவையும் என்ன வந்தது? இந்த நேரத்தில் இது வரதுன்றது வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகாதா? இது வந்து வந்து ரப்பிங் சால்ட்டுன்னு இந்த ஊண்டு. இந்த தேசத்தோட உள்துறை அமைச்சர் இப்போ ராமேஸ்வரம் ரொம்ப முக்கியமா? அப்போ இவங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட் என்ன? பிரதமர் வாய் திறக்க மறுக்கிறார், பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேச மறுக்கிறார், நாடாளுமன்றம் ஒரு வாரமாக முடங்கி கிடக்கிறது, முக்கியமான 31 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்ட பிறகு வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படும், அதை தான் டிபேட்டுக்கு எடுத்துக்கணும். இப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக்கு அண்ணாமலை என்ன பண்ண போறான்றது மட்டுமே நாம் பேசுவது சரியானது அல்ல என்பது என்னுடைய கருத்து. உள்துறை அமைச்சருக்கு ராமேஸ்வரம் வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது ஏடிஎம்கே ஃபைல்ஸும் ரிலீஸ் பண்ணுவேன்னாரு. நாளைக்கு இந்த பாத யாத்திரையை துவங்குவதற்கு முன்பாக ஏடிஎம்கே ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுவது எப்பொழுது என்ற கருத்தை அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தால் நன்றாக இருக்கும். கூட்டணி கட்சிகளும் அது குறித்து தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். போகிற போக்கில் அப்படியே சேத்தவாரி அடிச்சுட்டு போகிற மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2. டிஎம்கே ஃபைல்ஸ் முதல்ல வெளியிடும் போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்? April 14 உங்களுடைய கேள்விகளுக்கு சரியாக ஒரு வாரம் பொறுத்து நான் பதிலளிப்பேனர். பல சந்தேகங்களை செய்தியாளர்கள் எழுப்பினார்கள். ஒரு வாரம் பொறுத்து அவர் பேசலை, அவங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஜாஃபர் இஸ்லாம் டெல்லியில் பேசுகிறார். எந்த கேள்விக்கும் அண்ணாமலை அவர்கள் அதுக்கு 2 பொறுத்து நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பதிலே சொல்லலை, மாறாக கேள்வி கேட்டவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்தார். நேற்றைக்கு ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூட புகார் பட்டியலில் 9 மந்திரிகள் மீது வந்து புகார் இருக்குன்றாங்க, டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த நடைபயணத்தின் போது இதையெல்லாம் பேச போறோம், வீடியோக்களா வெளியிட போறோம், செய்தியாளர்கள்ட்ட பேச போறேன் அப்படிங்கிற ஒரு வழி பாதை இதை விளக்க வேண்டியிருக்கு. வீடியோ காட்சிகள் மூலமா விளக்க முடியும் அப்படிங்கிற மன் கி பாத் மாதிரி பிரதமர் எப்படி ஒரு வழி பாதையாக பேசுகிறாரோ அந்த மாதிரி ஒரு வழி பாதையாக பேசுகிறார். ஒரு கரப்ஷன் சார்ஜ போக்கஸ்டா சொல்லுவாங்க. சரியான உதாரணம், கிளாசிக் எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் புக் கேஸ், டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி 91-96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பிளசன் ஸ்டே ஹோட்டல் கேஸாக இருக்கட்டும், கோல் ஸ்கேமாக இருக்கட்டும், டிஸ்ப்ரப்போர்ஷனட் ஆசெட்ஸ் கேஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு சார்ஜை வச்சா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகும், டீட்டெயில்டாக பேசுவார். நீங்கள் எங்கே இருக்குது அந்த மாதிரி? போகிற போக்கில் சேர்த்த வாரி அடிக்க வேண்டியது, அது எல்லாமே வந்து ஆல்ரெடி எலக்ட்ரல் அஃபிடேவிட்ஸில் இருக்குது கேண்டிடேட்ஸில். ஆகவே என்ன மாதிரியான அரசியலை அண்ணாமலை அவர்கள் இங்கே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்? இன்னொன்று, 21 அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் சொன்னது, அதன் பிறகு திரும்ப திரும்ப அண்ணாமலை அவர்கள் சொன்னது, இனிமேல் தமிழகத்தில் அரசியல் களம் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே என்று இருக்காது, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி என்று தான் இருக்குங்க. நான் கேட்பது அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜக நண்பர்களுக்கும், இந்த கருத்தை நாளைய கூட்டத்தில் அவர்கள் வலியுறுத்துவார்களா? டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தானா? அப்படி என்றால் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? ஒவ்வொரு கட்சியுமே இங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி தானே சார் பரவாயில்ல, விசிக்கே இருக்காங்கன்னா அவங்களுடைய மாநில மாநாடு நடத்தும் போது நாம ஒரு நாள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னும், முதலமைச்சராக ஒரு நாள் திரு திருமாவளவன் வருவார்னு சொல்றதோ இயல்பா ஒன்னாதானே இருக்க முடியும். திரு வைகோக்கு அது மாதிரி அவருடைய மாநில மாநாடு நடக்கிறாங்க, அந்த கட்சி கூட்டத்தில் அதை பத்தி பேசுவாங்க. ஆனால் ஒரு தேர்தல்னு வரும்போது அந்த தேவை, அந்த தேர்தலில் எது பிரதானப்படுத்தப்படணும்னு முக்கியத்துவம் பெறல. நான் மற்றவர்கள் சொன்னதை பற்றி சொல்வதற்கு முன்பாக ஒரு கருத்தை இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்? அவருடைய வாசகங்களில் இருந்து தான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சொன்னது 26 அல்ல, 24 குறித்தே அண்ணாமலை அவர்கள் சொன்னார். வேணும்னா நீங்க பழைய ஃபைல்ஸ்ல பாருங்க, இனிமேல் களம் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி என்று தான் இருக்கும், 24 என்று அவர் சொன்னார். அப்ப நாளைக்கு யாரை ஆதரித்து அவர் போகிறார்? பிரதமர் மோடியை ஆதரித்து, மோடியை ஆட்சியை விரும்புபவர்கள், மோடியை மீண்டும் பதவி கொண்டு வர விரும்புபவர்கள் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்கிறார் என்கிறார். அப்ப நான் அவர் முன்னால சொன்ன பிராமிஸ் என்னாச்சு சார்? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதாவது வந்து ஏடிஎம்கே எவ்வளோ தூரம் பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வெக்கேட் பண்ணுறதோ அந்த இடத்துல தான் பிஜேபி வளர முடியும். இப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அவங்க கலந்து கொள்ளாததுக்கு அது ஒரு காரணமாக இருக்குமா? அதாவது அவங்க இது வந்து ஏடிஎம்கே வந்து இது நல்ல கேள்வி. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த லார்ஜர் கொஸ்டின் கூட அவங்களுக்கு மெயின் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செய்து பேசியது, ஏடிஎம்கே ஃபைல்ஸ்னு அவர் பேசினது, குறிப்பாக அவருடைய தலைவர் ஜெயலலிதா, மறைந்த ஜெயலலிதாவை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள், இவைதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றன. பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வெக்கேட் பண்ணுறது பற்றி கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. இது வந்து பர்சனல் ப்ராப்ளம் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடியது, அதை கிளாரிஃபை பண்ணணும் அவர். இல்லை, இப்போ தொலைபேசியில் பேசி அழைப்பு விடுத்திருக்கிறார் அவர் அப்படின்னும் போது அது, ஆனால் அது போதுமானதா இல்லை? இன்னும் போதுமானதா? இப்போ இவ்வளோ தூரம் நடந்த பிறகு வந்து ஏடிஎம்கே இஸ் நம்பர் 1 பார்ட்டி தமிழ்நாட்டில். ஓகே, மேபி இன்னைக்கு ஓட் ஷேர் கீழே போயிருக்கலாம், எல்லாம் ஓகே, பட் இட்ஸ் அ பிக் பார்ட்டி. நீங்க அலையன்ஸ்ல சொல்றீங்க. ஆமா, தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேர் தான், வேற யார் இருக்கா உங்களுக்கு வந்து? இவங்க ரெண்டு பேரும் மீறி யாருமே இங்க தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் கிடையாது. மேபி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 8% 10% குறைஞ்சிருக்குன்றாங்க, ஃபைன், பட் ஸ்டில் 2021 எலெக்ஷன்ல வந்து எவ்வளவு 3.5% தான் டிஃபரன்ஸ், 1.5% 3% தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ்.
இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். 66 சீட்ஸ் வாங்கினதுன்றது ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. இன்னைக்கு ஏபிஎஸ் போன பிறகு கூட இட்ஸ் அ ஃபார்மடபிள் ஃபோர்ஸ், சந்தேகமே கிடையாது. ஏடிஎம்கே இல்லாம இங்க வந்து கூட்டணி கட்சிகளால எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. டிஎம்கே இல்லாம அவங்க கட்சி, அதனாலதான் இப்ப அவங்களுக்கு தேசிய அளவிலேயே வலுவான ஒரு கூட்டணி கட்சி, ஒரே ஒரு கட்சி ஏடிஎம்கே மட்டும்தான், மத்த எல்லா கட்சியும் போயாச்சு. இப்ப நான் என்ன கேட்கறேன், கடந்த காலங்களில் இவர்கள் பேசிய பேச்சுக்கள், ஏடிஎம்கேவை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சுக்கள், கருத்துக்கள், இவற்றிலிருந்து இந்த பிரச்சனையை பிரிச்சு பார்க்க முடியாது. அவர் தான் சொன்னார் களம் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி, டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு ஏடிஎம்கே ஃபைல்ஸ். எப்ப ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அண்ணாமலை ரிலீஸ் பண்ணுவார்னு நாளைக்கு உள்துறை அமைச்சரை வைத்துக்கொண்டு அவர் சொன்னால் அது நன்றாக இருக்கும். ரைட், பேசலாம். திரு நவநீத், ஒரு இந்த சிக்கலை தீர்க்காம இந்த கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமாங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை திரு மணி முன்வைக்கிறாரு. ஏன்னா ரப் பண்ணிட்டாரு தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு, அதுபோல அதிமுகவினருக்கு இந்த சிக்கல்கள் இருக்கும்போது அவங்க இதில் எப்படி இணைந்து பயணிக்க முடியும், இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அதிமுக ஃபைல்ஸும் வெளியிடுவேன்னு சொன்னாரு, அதை பற்றி ஒன்றும் அவர் பேசணும், அப்படி பேசினா அதை அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற வரைக்குமான கேள்விகள் இருக்கும்போது இது எப்படி சரியாக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான கேள்வியும் வைக்கிறாரு, அதுக்கும் கூட நீங்கள் ரெண்டு பேருமே பதில் சொல்லலாம். மணிப்பூருக்கு பிரச்சனை இருக்கும்போது ராமேஸ்வரம் வருவதுதான் பிரையாரிட்டியாங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நிச்சயமாக மணி அவர்கள் ஒரு மோஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவர்களுக்கு என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, எல்லாருமே கேட்குறீங்க பிரதமர் அவர்கள் மணிப்பூர் விஷயமா பேச வேண்டும் அப்படின்னா, நான் ஒரு மூணு நிகழ்வுகள் சொல்றேன். இதுல நடந்த நிகழ்வுகள்லாம் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க, யார் யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்றது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நிகழ்வு 2008 அஸ்ஸாமில் வந்து 81 கிட்டத்தட்ட 18 இடத்துல பாம்பு நடந்தது. 81 பேர் அதிகாரப்பூர்வமாக இறந்திருக்கிறார்கள், 470 பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அஸ்ஸாம்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் திரு மன்மோகன் சிங். அவர் என்ன பேசினார் அந்த காலகட்டத்தில், பத்திட்டு இருந்து ஒரே நாளில் ஒரே இடத்துல சீக்வன்ஸ் ஆஃப் பாம்பு இன் அஸ்ஸாம், யாரா கேள்வி கேட்டீங்களா? இல்லை இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, எழுப்பினார்களா? அடுத்தது ஆபரேஷன் ப்ளூ போர்டு 1987 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது அங்க வந்து கிட்டத்தட்ட 3 வந்து அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்களை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதை பத்தி யாராவது கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? இதுவும் இந்திய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் தான், நம்ம கூட இருக்கிறவங்க தான். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு பகுதி முழுக்க வந்து AFSP-ல வந்து கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அடுத்தது தங்கம் மனோரமா அப்படின்ற ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முதல் நாள் கூட்டிட்டு போறாங்க, அடுத்த நாள் நிர்வாணமாக பிணமாக கிடக்கிறார். இதெல்லாம் வந்து நடந்த சம்பவங்கள். இதற்கெல்லாம் வந்து யாருமே குரல் கொடுத்த மாதிரி வந்து வரலாற்று குறிப்பில் இல்லை, இல்லை எந்தாவது ஒரு பிரதமர் வந்து இது வந்து கண்டிச்சிருக்காரு, இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரியல. 2008 மிசோரம் மாநிலத்தில் வந்து பிளேக் நோயால் வந்து அவதிப்பட்டப்ப வந்து தேவையான அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கவில்லை, அப்போ இருந்த காங்கிரஸ் அரசுன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது, அதை பற்றி யாரும் பேசல. அப்படி எல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் இருந்தபோது ஒரு ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் நாங்கள் வந்து பாயிண்டடாக இதை மட்டும் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நிறைய பதில்கள் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு உள்துறை. ஆனாலும் மூத்த பத்திரிகையாளர் அவரே கூட அதுக்கு வரட்டும், ஏன்னா நீங்க கேள்விகள் அதை வச்சிருக்கீங்க. திருமணி இதற்கெல்லாம் கேள்வி கேட்கல, இப்ப கேக்குறீங்க என்ன? இது வழக்கமா இவர்கள் வந்து சொல்லக்கூடிய சால்ஜாப். இது கடந்த காலங்களில் நிகழ்ந்த எந்த நிகழ்வுகளிலும் வந்து ஏன் சொல்லலைன்னா அதுவும் தவறுதான். நீங்கள் தான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ல. இன்னொன்று, மணிப்பூரை வந்து தயவு செஞ்சு யாரோடையும் எதோடையும் ஒப்பிடாதீங்க. 50,000 பீப்புள் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 160 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 85 நாட்களாக இன்டர்நெட் சஸ்பெண்டடாக இருக்குது. நினைச்சே பார்க்க முடியாத கொடுமைகள். அதாவது எல்லா மாநிலங்களிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை. வேங்கவேலாக இருக்கலாம், ராஜஸ்தானாக இருக்கலாம், சத்தீஸ்கடாக இருக்கலாம், யூபியாக இருக்கலாம், மத்திய பிரதேசாக இருக்கலாம். ஆனால் ஆர்கனைஸ்டாக நடக்கக்கூடியது இதுதான். மணிப்பூரில் நடப்பது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு, மறந்துடாதீங்க. அங்கே வந்து இன்னைக்கு நடந்து, அதாவது வந்து ஸ்டேட் இஸ் விதரிங் அவே, ஸ்டேட் இஸ் பர்மனன்ட், கவர்மெண்ட் இஸ் டெம்பரவரி. இதை மறந்துடாதீங்க, இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். ஆபரேஷன் பிளாக் தண்டர், ஆபரேஷன் ப்ளூ பேர்டு, இப்போ பிளேக் நோய், 2008, ஐயா தயவு செஞ்சு அதோட இதை ஒப்பிடாதீங்க. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. G20 தலைவராக இந்தியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவலத்தை இந்தியா சந்திக்கிறது, முடிச்சிடறேன் சார். G20 தலைவராக இந்தியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழல் என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கு அவமானம். 56 பிரதம மந்திரி சர்வதேச சமூகத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஏற்கனவே ஐரோப்பிய நாடாளுமன்றம் கண்டன தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய கூட்டத்திற்கு பிரதமர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார். G20 மாநாடு ஜோ பைடன் உள்ளிட்ட அதிபர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம், யாருக்கும் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் உள்நாட்டில் இப்படிப்பட்ட அவலங்களை அனுமதித்துக் கொண்டு அது குறித்து பிரதமர் வாய் திறக்க மறுக்கிறார். கேட்டால் அன்னைக்கு நடக்கலையானா இன்னைக்கு நடக்கல, இந்த வாதங்கள் இந்த ஒப்பீடுகள் எல்லாமே தவறு. ரெண்டு விஷயம், ஒன்று அன்றைக்கு நடந்தது தவறு, ஒரு தவறு இன்னொரு தவறை நியாயப்படுத்த முடியாது. ரெண்டாவது ஒப்பீட்ட அளவில் இந்த மணிப்பூர் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இது. உங்கள் கட்சியை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏஸ் ஏன் வந்து அந்த முதலமைச்சர் மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள்? பிரதமர் வந்து வாய் திறக்கணும்ன்றது ஒரு மினிமம் சார் அது. ஏன்னா வந்து இஸ் அக்கௌண்டபிள் டு த கண்ட்ரி. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசுகிறார், இந்திய நாடாளுமன்றத்துக்கு வெளியே பேசுகிறார், இந்திய நாடாளுமன்றத்துக்கு உள்ள சென்ட்ரல் ஹாலில் 300 பிஜேபி எம்பிஸ் கிட்ட பேசுகிறார், பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேச மறுக்கிறார். இது இது இதெல்லாம் எதை வச்சு நியாயப்படுத்துவீங்க? ஜஸ்டிஃபையே பண்ண முடியாத விஷயங்கள் சார் இது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். திரு நவநீத், இல்லை ஒரே பாயிண்ட் தான் அதுக்கு மடி சாருக்கு சொல்றேன். ஒரு டிரகோனியன் ஏஎஃப்எஸ்ஏ லாவை வச்சு இருந்த ஆட்சிக்கும் இப்ப அந்த லாவை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து லீட் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி ஒரு டிரகோனியன் லா இருந்தது அந்த இடத்த வந்து நிர்வகித்ததுக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு பெரிய சிச்சுவேஷன் இருக்கு சார். திரும்ப ஏஎஃப்எஸ்ஏ கொண்டு வந்து என்ன வேணா கொண்டு வரலாம், புரியுதா உங்களுக்கு? செகண்ட் திங் வந்து இந்த நிகழ்வுகள்லாம் யாருமே ரெண்டு தவறு தான். ஏஎஃப்எஸ்ஏ பத்தி பேசுனீங்க, அது வேற டிபேட். இன்னைக்கு வந்து இந்த மினிமம் நம்ம பேச வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்குது, பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசணுமா வேணாமா? அதுக்கு வந்து பழைய கால உதாரணங்களை காமிச்சு பிரதமரை நீங்கள் தப்பித்து போக அனுமதிப்பீர்கள் என்றால் ஐம் சாரி, இது வந்து ஏற்புடையது அல்ல. இது வந்து ஒருபோதும் உங்களை வரலாறு மன்னிக்காது. நீங்க கடந்த காலங்களை சொல்றீங்க, பாம் பிளாஸ்ட் எல்லாம் சார், பாம் பிளாஸ்ட் இருக்காங்களான்னு கேட்கிறேன் சார். பாம் பிளாஸ்ட்ல பாம் பிளாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்தது சார். அதற்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் 85 நாளா ஸ்டேட்டே இல்ல சார். அங்க State is withering away. It's a dangerous situation. Law and order problem. Sir, law and order problem. Civil war, sir. Civil war. 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 ஒரு மனித வளத்துக்கும் மோசமா நடக்குது அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி நான் போட்டி போட்டு அதை எதிர்ப்பேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஒண்ணு, அவங்க இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் இதை பத்தி சொன்னாங்க. அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல, பாஜகவை சார்ந்த அனைவருக்கும், நான் உட்பட, மணி அண்ணன் அவர்கள் உட்பட, ஊழல் செய்தவர்கள் எல்லாரையுமே தண்டிக்க வேண்டும். அவர்கள் பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளியில வரும். அது எந்த கட்சி, யாரு, என்ன, எந்த ஊரு, எந்த மாநிலம், மாவட்டம் அப்படின்றது கணக்கு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான, மணிப்பூருக்கு சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீங்க வாங்க. இல்ல இல்ல, நீங்க அதை கடந்து போயிட்டா ஒரே ஒரு நிமிஷம். முக்கியமா மணிப்பூரை பத்தி பேசினாங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மணி அவர்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரலா பயங்கரமா இன்ஃபார்ம்டா இருக்கவங்க. இதுல ஒரே ஒரு விஷயம், பிரதமர் மோடி அவர்கள் பேசல அப்படின்றது, அவங்க வந்து பார்லிமெண்ட்ல பேசல அப்படின்றது ஒண்ணு, ஆனா பிரதமர் மோடி அவர்கள் செயல் செய்திருக்கிறார்களா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். என்னன்னா 3rd வந்து அந்த ஆர்டர் வருது, அன்னைக்கு சாயங்காலமே அவங்க என்ன பண்றாங்க, அதற்கான ரியாக்ஷன் என்ன இருக்கு, அந்த அடிப்படை கேள்வி அவர் வச்சது என்னன்னா, அந்த விஷயங்களை விட ராமேஸ்வரம் பிரையாரிட்டியான் கேட்டாரு. போனதுனாலதான் என்ன வித்தியாசம் நடக்குது, நமக்கு சம்பந்தம் இல்லாம நடந்துட்டு இருந்த மாதிரி எல்லாருமே அதை பாதிக்கிறாங்க. அந்த பிரச்சனை கிடையாது. உங்க கருத்துலதான் அவரு பேசுறாரு நவநீத். எஸ் இல்ல, உள்துறை அமைச்சர் பத்தி கேட்டாரு நீங்க, பிரதமர் அப்படிலாம் போன பிறகு அது விவாதம் இன்னும் திரும்ப மணிப்பூரை மையப்படுத்தி போயிட்டு இருக்குது. உள்துறை அமைச்சர் மணிப்பூருக்கு வந்து போயிட்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாட்டு பிரிவு நடத்தக்கூடிய பாத யாத்திரை. இதுக்கும் வந்து அதிமுக வந்து கூட்டணிக்கு சம்மந்தமே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் அவங்க பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்,
உங்க பார்ட்டியோட அசஸ்மெண்ட். அவர் வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம், ஒரு அந்த கட்சியை 9 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, அதனுடைய சாதனைகள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து பெரிய அளவுக்கு இன்ஃபர்மேஷன் காஸ்கேட்னால அவர் நேரில் போய் மக்களை சந்திக்கிறார். சோ இதுல வந்து அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கலந்து கொள்ளல அப்படின்றது வந்து ஒரு பெரிய செட் பேக் கிடையாது. ஏன்னா வந்து இல்ல இல்ல அது எப்ப செட் பேக் இல்லைன்னா அழைப்பு விடுக்காத வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனியா நடத்துது என்பது வரைக்கும் அது செட் பேக் கிடையாது. ஆனா அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில அவரும் பங்கேற்கவில்லை, கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்பது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறது நிச்சயமாக செட் பேக் தானே. முரண் இருக்கு வெளிப்படதா இல்லையா? அப்போ இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல 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 நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சோ ஒரு விஷயம் வந்து இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடத்தப்படக்கூடிய பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு அறிவித்து விட்டு அதுல இந்த மாதிரி அதிமுக வந்து அதை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா வந்து டெபினட்டா வந்து நம்ம வந்து எஸ் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு, ஒரு பெரிய வந்து ப்ராப்ளம் இருக்கு, கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலன்றது இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு கட்சி சார்பாக ஒரு தேசிய கட்சி அவங்க கூட்டணி கட்சி அழைக்கிறாங்க. இப்போ அவர் அண்ணாமலை சொல்லும் போது கூட வந்து பிரஸ் மீட்ல வந்து மருத்துவ ரீதியாக வந்து வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பிறகு வந்து அதிமுக மற்ற தலைவர்கள் வந்து பங்கேற்பாங்க போகிற இதுல அப்படின்றது. சோ இப்போ என்ன ஆகும்னா வந்து இது ப்ரோக்ரஸிவ் தான். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பாத யாத்திரை தொடங்கி இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து அவர் வந்து ஒரு வாரிசு அரசியல் இல்லாத ஒரு தலைவர், மக்களை போய் சந்திக்கிறார். இல்ல வந்து இளம் ஃபர்ஸ்ட் டைம் எடப்பாடி ஆக போறாரு, அதுக்கப்புறம் வந்து நியூ ஜெனரேஷன் சந்திக்க போறாங்க. சோ அப்படி இருக்கிறச்சே வந்து இல்லங்க இல்ல முடிச்சிருந்தேன். இப்ப என்னன்னா சில இடத்துல வந்து என்ன ஆகும், பாஜகவுக்கு வந்து அவங்களே அவங்களோட ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல நமக்கு வீக்கா இருக்கு, இல்ல மற்ற கட்சிகள் கூட வந்து இந்த இடத்துல எல்லாம் சில பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து இருந்திருக்காது அப்படின்னு. அப்ப இப்ப அண்ணாமலை போக போக ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து அது கிரியேட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, இங்க வந்து ஒரு கேஸுக்கு வந்து சைதாப்பேட்டையில அவர் ஆஜராகும் போது இங்க வந்து டிராபிக்கே ஸ்தம்பித்தது. சோ இட் கன் கிரியேட் அ சிவியர் இம்பாக்ட். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த கெமிஸ்ட்ரியை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பின்னாடி போச்சு இவர் ஒரு வண்டி தானே, இவர் பாத யாத்திரை ஜெகன்மோகன் ரெட்டி பண்றாரு. மணிகண்டன் அவர்கள் சொன்னார் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட நடைபயணங்களுடைய முடிவுகள் அப்படின்னு சில விஷயங்கள் அவர் முன் வச்சார். நான் அதுக்குள்ள வரல, அவருடைய பார்வையை அவர் முன் வச்சார், அது கூட பேசுவோம். நான் லெனின் அவருடைய கருத்து கேட்டு வர பேசலாம். அதான் சொல்லுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க இது எஸ் வர